ஓம் சாந்தி. 27/10/2024 இன்றைய முரளியின் முக்கிய காரணம் ரிவைஸ். 8/10/2002 தலைப்பு: ஆன்மீக அன்பின் மூர்த்தியாகி கல்வி மற்றும் ஒத்துழைப்பை இணைத்து கொடுங்கள். விசேஷமாக மதுபன் நிவாசி சகோதர சகோதரிகளுடன் சந்திப்பு. இன்று அன்புக்கடல் பாப்தாதா தன்னுடைய மாஸ்டர் ஞானக்கடல் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்த பரமாத்மா அன்பே குழந்தைகளுடைய பாலனைக்கான ஆதாரம் ஆகும். எவ்வாறு பரமாத்மா அன்பு பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளதோ அதே போன்று பிராமண குழுவின் ஆதாரம் ஆன்மீக அன்பாகும். இந்த ஆன்மீக அன்பை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அனுபவம் செய்ய முடியும். மேலும் தற்கால விஸ்வத்தின் ஆத்மாக்கள் இந்த உண்மையான சுயநலமற்ற ஆன்மீக பரமாத்மா அன்பிற்காக தாகத்துடன் உள்ளனர். அப்பேற்பட்ட உண்மையான அன்பானது பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர எவருக்கும் கிடைக்காது. மேலும் பிராமண வாழ்க்கையின் இயற்கையான சுபாவம் மாஸ்டர் அன்பு கடல் ஆவதாகும். இன்று மதுமன் நிவாசிகளுக்கு விசேஷமான வாய்ப்பு கிடைத்துள்ளது. பொன்னான வாய்ப்பு அல்லவா? நல்லது. இந்த பொன்னான வாய்ப்புக்கான கைமாறு என்ன? மிகுந்த ஊக்கம் உற்சாகத்துடன் வாய்ப்பை எடுத்துள்ளீர்கள். கீழே இருப்பவர்களுடனும் கூட மதுபன் நிவாசிகள் தான். மதுபன் நிவாசி சகோதரர்கள் சகோதரிகளை தவிர மற்ற அனைவரும் பாண்டவ பவனில் முரளி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு குழுவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் தூர தூரமாக ஆகிவிடுவார்கள். ஆகையினால் கொஞ்சம் கொஞ்சம் பேர் குழுவாக பிரிக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அனைவரும் மதுபன் நிவாசிகளே ஆவர். சென்டரில் இருப்பவர்கள் கூட நிரந்தர முகவரி மதுபனே ஆகும் அல்லவா? பிராமணர் என்றாலே அவர்களுக்கான நிரந்தர முகவரி மதுபனாகும். மதுபன் வீடு ஆகும், மற்றவை சேவை ஸ்தானமாகும். எப்பொழுது சுயம் அன்பின் ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆவீர்களோ அப்பொழுது பிறருடைய அன்பினுடைய அலைகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதில் சகயோகியாவதாகும். ஆன்மீக அன்பின் மூர்த்தி ஆகுங்கள் என்பதையே விசேஷமாக அடிக்கோடு இடுகின்றார்கள். மேலும் ஆத்மாக்களுடைய ஆன்மீக அன்பின் தாகத்தை தணிக்கக்கூடிய தேவ தேவதை ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். பிறகு மதுபனியில் உள்ள மருத்துவமனை அபுநிவாசிகள் மற்றும் பார்ட்டிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. அனைவரும் தங்களை அதிர்ஷ்டசாலி என புரிந்துள்ளீர்களா? அவர்களை பார்த்து கேட்கின்றார். முழு உலகில் அனைவரையும் விட பெரியதிலும் பெரிய அதிர்ஷ்டம் யாருடையது? ஒவ்வொருவரும் என்ன நினைக்கின்றீர்கள்? அனைவரையும் விட பெரியதிலும் பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். சதா குஷியாக இருக்கிறீர்களா? சில நேரங்களில் மட்டும் குஷியாக இருக்கிறீர்களா? இப்பொழுது நிகழ்கால சமயத்தின் அனுசாரம் சங்கமய சமயத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் தங்களுடைய பிராப்தியை சிரேஷ்டமானதாக உருவாக்கி கொண்டே இருங்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா கேட்கின்றார். சேவாதாரிகளுடன் அவ்யக்த பாப்தாதாவின் சந்திப்பு. சேவைக்கு நிமித்தமான அனைவரும் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்குபவர்களாவீர்கள். ஏனென்றால் இந்த யஜ சேவையின் புண்ணியமானது மிகப்பெரியதாகும். உடலால் சேவை செய்கின்றீர்கள், ஆனால் மனதாலும் சேவை செய்து கொண்டே இருங்கள். அப்போது இரட்டை புண்ணியம் கிடைத்துவிடும். வரதானம்: அன்பின் விமானத்தின் மூலம் சதா அருகாமையின் அனுபவத்தை செய்யக்கூடிய ஸ்நேகி மூர்த்தியாகுக. ஸ்லோகன்:
தன்னுடைய கண்களில் தந்தையை நிறைத்து கொண்டீர்கள் என்றால் மாயையின் பார்வையிலிருந்து தப்பிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா இன்று ஆன்மீக அன்பு இதை பற்றி மிக அழகாக தந்தை கூறுகின்றார். என்னவென்று பார்ப்போம். ஆன்மீக அன்பின் மூர்த்தியாகி கல்வி மற்றும் ஒத்துழைப்பை இணைத்து கொடுங்கள். விசேஷமாக மதுபன் நிவாசி சகோதர சகோதரிகளுடன் இந்த சந்திப்பில் இந்த தலைப்பில் கூறுகின்றார். இன்று அன்புக்கடல் பாப்தாதா தன்னுடைய மாஸ்டர் ஞானக்கடல் குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த பரமாத்ம அன்பே குழந்தைகளுடைய பாலனைக்கான ஆதாரமாகும். எவ்வாறு பரமாத்ம அன்பு பிராமண வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீக அன்பை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அனுபவம் செய்ய முடியும். தற்கால விஸ்வத்தின் ஆத்மாக்கள் இந்த உண்மையான சுயநலமற்ற ஆன்மீக பரமாத்ம அன்பிற்கான தாகத்துடன் உள்ளனர். அப்பேற்பட்ட உண்மையான அன்பானது பிராமண ஆத்மாக்களாகிய உங்களைத் தவிர எவருக்கும் கிடைக்க முடியாது. தாகமான ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கக்கூடியவர்கள் தங்களை ஒவ்வொரு சமயமும் பரமாத்மா அன்பு மற்றும் ஆன்மீக அன்பில் மூழ்கியிருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? அன்பை வழங்கும் வள்ளலாக அல்லது தேவதையாக சதா இருக்கின்றீர்களா? போகும்போதும் வரும்போதும் ஆன்மீக அன்பு நிறைந்த விருத்தி திருஷ்டி பேச்சு சம்பந்தம் தொடர்பு அதாவது கர்மத்தை அனுபவம் செய்கின்றீர்களா? எப்பேற்பட்ட ஆத்மாவாக நீங்கள் இருப்பினும் பிராண ஆத்மாக்களாகிய உங்களுடைய இயல்பான விருத்தி பிராமண சுபாவம் நேச்சர் உருவாகிவிட்டதா? உருவாக்க வேண்டுமா அல்லது உருவாகிவிட்டதா? தந்தையை பின்பற்றுங்கள், தாயை பின்பற்றுங்கள். ஆகவே தனது பிராமண பிறவியின் ஆதி சமயத்தை நினைவு செய்யுங்கள். வெவ்வேறு இயல்புடையவர்கள் தந்தையின் உடையவர்கள் ஆனார்கள். அன்பு கடலான தந்தை ஒரே ஒரு அன்பு கடல் என்ற சொரூபத்தின் அனாதி சுபாவத்தால் தன்னுடையவராக்கிவிட்டார் அல்லவா? ஒருவேளை உங்கள் அனைவருடைய வெவ்வேறு சுபாவத்தை பார்த்திருந்தால் தன்னுடையவர் ஆக்கியிருக்க முடியுமா? எனவே என்னுடைய இயல்பான சுபாவம் என்ன என்று தன்னிடம் கேளுங்கள். சிலருக்கு பலவீனமான சுபாவம் உள்ளது. உண்மையில் பிராமண வாழ்க்கையின் இயற்கையான சுபாவம் மாஸ்டர் அன்பு கடலாவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சங்கமயுக சமயத்தின் மகத்துவம் பற்றி தந்தை எவ்வளவு அழகாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் என்று பார்ப்போம். இப்பொழுது நிகழ்கால சமயத்தின் அனுசாரம் சங்கமயுக சமயத்தின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய பிராப்தியை சிரேஷ்டமானதாக உருவாக்கி கொண்டே இருங்கள். ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு ஒரு வினாடிக்கும் மிகப்பெரிய மகத்துவம் உள்ளது. ஒரு வினாடி வீணாக கழியவில்லை, ஆனால் அதிக சமயம் கழிந்து விடுகிறது. மேலும் இந்த சமயம் பிறகு கிடைக்காது. சமயத்தை பற்றிய அறிமுகம் நல்ல முறையில் உள்ளதல்லவா? நினைவில் உள்ளதா பாருங்கள். இன்று உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நேரம் கிடைத்துள்ளது அல்லவா? ஒருவேளை அனைவரும் சேர்ந்து வந்திருந்தீர்கள் என்றால் தெரிந்து இருக்கவே மாட்டீர்கள். இப்பொழுதோ யார் யார் வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் ஆவீர்கள். தன்னுடைய விசேஷ தன்மையை அறிந்து கொண்டு விசேஷ தன்மையை காரியத்தில் மட்டும் ஈடுபடுத்துங்கள். நாடகத்தின் அனுசாரம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் ஏதாவது விசேஷத்தன்மை கிடைத்துள்ளது. இவரிடத்தில் எந்த விசேஷத்தன்மையும் இல்லை என்னும்படி எவரும் இல்லை. எனவே தன்னுடைய விசேஷத்தன்மையை சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் அதை சேவையில் ஈடுபடுத்துங்கள். ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையானது
பறக்கும் கலைக்கான மிகவும் தீவிரமான விதியாகிவிடும். சேவையில் ஈடுபடுத்த வேண்டும், அபிமானத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் சங்கம யுகத்தில் ஒவ்வொரு விசேஷத்தன்மையும் நாடகத்தின் அனுசாரம் பரமாத்மா தந்த பரிசாகும். பரமாத்மா பரிசில் அபிமானம் வராது. எவ்வாறு பிரசாதம் உள்ளதல்லவா, அதை எவரும் தன்னுடையது என்றோ என்னுடைய பிரசாதம் என்றோ கூற மாட்டார்கள். பிரபுவின் பிரசாதம் ஆகும். பிரசாதமான தனக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை, பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பகிர்ந்து அளிக்கின்றீர்கள். மகாதானி ஆவீர்கள், வரதானியும் ஆவீர்கள். பாண்டவர்களும் வரதானி மகாதானி ஆவார்கள், சக்திகளும் மகாதானிகளா? ஓரிரு மணி நேரம் மகாதானி அல்ல, திறந்திருக்கும் களஞ்சியம். ஆகையினால் தந்தையை களங்கமற்ற, கள்ளங்கபடமற்ற களஞ்சியம் என்று கூறுகின்றார்கள். திறந்திருக்கும் களஞ்சியம் அல்லவா? ஆத்மாக்களுக்கு கை நிறைய கொடுத்து கொண்டே செல்லுங்கள். யாசிப்பவர்களின் வரிசை எவ்வளவு நீளமாக உள்ளது? அது குறையாத பொக்கிஷமாகும். குறையக்கூடியது குறையக்கூடியதா என்ன? பகிர்ந்தளிப்பதில் சிக்கனப்படுத்தப்படுவது இல்லைதானே? இதில் தாராளமான உள்ளத்தோடு பகிர்ந்தளியுங்கள், வீணாக்குவதில் சிக்கனப்படுத்துங்கள். ஆனால் பகிர்ந்தளிப்பதில் திறந்த உள்ளத்தோடு பகிர்ந்து அளித்திடுங்கள். ஓம் சாந்தி. அன்பு என்